லெவன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை லோகேஷ் அஜல்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் நவீன் சந்திரா, ரேயா ஹரி, சஷங்க், அபிராமி, திலீபன், ரித்விகா, ஆடுகளம் நரேன், ரவி வர்மா, அஜய், கிரீத்தி தாமராஜு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸரை இப்போ ஒரு சீரியல் கில்லர் கேஸை சால்வ் பண்ண அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குது, அதை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி கார்த்திக் அசோகன் பண்ணியிருக்காங்க, டிமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் ஸ்ரீகாந்த் என்பி பண்ணியிருக்காங்க, ஏஆர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ், தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தை பாலாஜி கேசவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி, அழகம் பெருமாள், பகவதி பெருமாள், விஜய் பரதராஜ், படவா கோபி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒரு பையன் படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவன் லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றத காமெடியாக சொல்லியிருந்ததான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி எம்சி கணேஷ் சந்திரா பண்ணியிருக்காரு, நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, ஜெரோ மேலன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, டி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் தீபாவளிக்கே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, இப்போ போஸ்ட்பண்ட் ஆகி நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஜாலியோ ஜிம்கானா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் காமெடி ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் பிரபுதேவா, மெடோனா செபஸ்டியன், அபிராமி, யாஷிகா ஆனந்த், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, எம்எஸ் பாஸ்கர், ஜான் விஜய், ரோபோ சங்கர் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. தென்காசியில் இருக்கிற ஒரு நாலு பொண்ணுங்க ஒரு டெட் பாடியை கொடைக்கானல் கொண்டு வர நிலைமை வருது. ஆனால் அவன் இறந்தது தெரியாமல் அந்த டெட் பாடியை கொல்ல இன்னொரு கூட்டம் வருது. அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்றத காமெடியாக சொன்னதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி கணேஷ் சந்திரன் பண்ணியிருக்காங்க, அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் ராமர் RNM, நிரஞ்சன் ஆண்டனி பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ் இண்டியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நிறங்கள் 3 இது ஒரு ஹைப்பர்லிங் த்ரில்லர் ட்ராமா மூவி. கார்த்திக் நரேன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் அதர்வா ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் டேரக்டரான வெற்றி அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காரு, சரத்குமார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக செல்வம் அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காரு, ரஹ்மான் ஒரு ஸ்கூல் டீச்சராக வசந்த் அப்படின்ற ரோலில் பண்ணியிருக்காரு, நிரஞ்சன் ஜெயபிரகாஷ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஸ்ரீலா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க, அம்மு அபிராமி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கிறாங்க. இது சூரசம்ஹாரம் நைட் அன்னைக்கு நடக்கிற ஸ்டோரி. மூணு ஸ்டோரியும் ஒரே நைட்டில் எல்லாம் கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்குதுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, சினிமோட்டோகிராஃபி டிஜு டாமி பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் டிஐ ஸ்ரீஜித் சராங் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, கருணாமூர்த்தி கேயோட அயங்கர் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. கார்த்திக் நரேனோட ஃபர்ஸ்ட் படம் துருவங்கள் 16. அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த அளவுக்கு ஓடலை. அதே மாதிரி அதர்வா படமும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்குன்னு. ராரி இது ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் ட்ராமா மூவி. ஏரல் பெரியபடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஹரிசங்கர், சங்கீதா கல்யாண், குரு ராஜேந்திரன், சாம்ராஜ் சுரேஷ், புகழ் மகேந்திரன், வி பிரம்நாத் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு, ஷால்ட்ரோடன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் சாம் ஆர்டிஎக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு மலை பக்கத்தில் இருக்க ரெண்டு கிராமத்தில் வேற வேற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. மாறன்ற ஒரு லோ கேஸ்டை சேர்ந்த ஒருத்தவன், அவன் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தில் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். இந்த படத்துக்கு கலா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. ப்ரா இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் சத்யா தேவ், தாலிதானன் ஜெயா, சத்யராஜ், பிரியா பவானி சங்கர், சுனில் வர்மா, சத்யா அகாலா, ஜெனிஃபர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு பேங்க்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சத்யா பன்மார் பண்ணியிருக்காங்க, ரவி பசூர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் பத்மாஜா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க, பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் தமிழ் டப்டில் வரதா இருந்தது, ஆனால் இப்போதைக்கு வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததான் பாணி. இது மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஜார்ஜ் ஜோஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தில் ஜோஜோ அபிநயா, சாகர் சூர்யா, ஜுனைன் ஸ்வீபி, அபயா ஹிரண்மயா, சீமா, சந்தினி ஸ்ரீதரன், பிரசாந்த் அலெக்சாண்டர், சுஜித் சங்கர், ரினோஷ் ஜார்ஜ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் கூப்பன். இது ரொமேஷனல் ட்ராமா மூவி. சரண் ராஜ் என்வாய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் தேவ் ஆதிரம் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.